தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இணைக்கிற வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு படிப்பு. ப்ளஸ் டூக்கு அப்புறம் நாம் படிக்கக்கூடிய முக்கியமான படிப்புகளில் இந்த படிப்பை நாம் சொல்லலாம். ஏன்னா ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுறது எந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நிறைய பேர் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இன்ஜினியரிங் படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் அல்லாத படிப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் அதிக வேலைவாய்ப்பை தரக்கூடிய படிப்பாக அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த வகையில் இப்போ பார்க்க போகிற படிப்பு வந்து பார்த்திங்கன்னா, அதிக வேலைவாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சைபர் செக்யூரிட்டி படிப்புகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்புகள் அப்படின்னு சொல்கிறது வந்து முக்கியமான ஒரு படிப்பாக பார்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்தியா முழுக்கும் சரி, உலகம் முழுவதுமே சரி, இன்டர்நெட்டோடைய பயன்பாடு அப்படின்றது மிக அதிகமான அளவு தான் இருந்துகிட்ருக்கு. இந்த இணைய தகவல் அப்படின்னு சொல்கிறது மிக அதிகமாக, நம்ம எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் இன்டர்நெட் வழியாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் வழியாக தான் அனைத்தையும் நம்ம தேடுறோம். எல்லாமே நமக்கு இன்டர்நெட் அப்படின்ற இன்டர்நெட் உலகமாக இன்றைக்கி எல்லாமே மாறிட்டு வருது. எல்லாமே ஒரு டிஜிட்டல் உலகத்தை நோக்கி நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இதனால் அந்த இன்டர்நெட் வழியாக வருகின்ற பாதுகாப்பு குறைபாடுகள், இதை தடுப்பதற்காக படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பு தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முழுக்க அதுதான். எந்த மாதிரியான தகுதி நமக்கு வேணும், என்னென்ன படிப்புகள் இருக்குது, எதை நாம் படிக்கலாம். ஸோ காலேஜில் அப்படி நம்ம ஜாயின் பண்ணி படித்தா, தனியார் கல்லூரியாக இருந்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஃபீஸ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் எந்த அளவுக்கு ஃபீஸ் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சைபர் செக்யூரிட்டி படிப்புக்கு முதல்ல தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எதுக்காக படிக்கணுன்றதை நான் நல்லாவே சொல்லிட்டேன். எதிர்காலத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இன்டர்நெட் வழியாக நமக்கு கிடைக்கிறது தான் நிறையாவே இருக்குது. அதனால் இந்த படிப்புக்கு உண்டான தகுதி அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட் 10th ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்மளால் படிக்க முடியும். 10th முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது, அதை நம்ம ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ப்ரோக்ராம் தனியாக இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்க கூட, அதாவது காமர்ஸ் குரூப் படித்தவங்க கூட இந்த சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கலாம். ஆனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அவங்க அதை ப்ரோக்ராம் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே போல் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இரண்டு வகையான படிப்பு பார்க்கணும். ஒன்று வந்து சைபர் செக்யூரிட்டி, இன்னொன்று வந்து சைபர் ஃபோனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய உட்பிரிவுகள் உண்டு. நமக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் செக்யூரிட்டிஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இருக்குது, இது இல்லாமல் டிசாஸ்டர் பிஸ்னஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இந்த சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. இதில் நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் படிக்கிற படிப்பு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரும்பாலும் டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு. இந்த டேட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய பேங்க் செக்டார்ஸு, இவங்க எல்லாருமே தன்னுடைய டேட்டாஸ் எல்லாமே வச்சிருக்கிறது அப்படின்னா அது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் வரும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எடுத்து, சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, யாரும் ஹேக் பண்ணாமல் இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத முழுக்க அவங்களால இந்த படிப்பில் தெரிஞ்சிக்க முடியும். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நெட் வழியாக வருகின்ற குற்றங்கள் என்னென்ன, அதெல்லாம் தடுக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது, அதில் இருக்கிற லூப் ஹோல் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது நம்ம இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வருகின்ற செக்யூரிட்டி சம்மந்தமாகவும் படிக்கிறான். இந்த மாதிரி டிசாஸ்டர் பிஸ்னஸ் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனித்தனியாக சைபர் செக்யூரிட்டியில் படிப்புகள் உண்டு. உங்களுக்கு எந்த படிப்பு தேவையோ அந்த படிப்பை செலக்ட் பண்ணி நீங்கள் படித்தா ரொம்பவே நல்லது. இந்தியாவில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 15 யூனிவர்சிட்டியில் இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பு அப்படின்றது காணப்படுது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான காலேஜஸில் காணப்படுது. இது இன்ஜினியரிங் கோர்ஸாகவே கொடுக்குறாங்க, அதுலேயும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் எந்த காலேஜில் இருக்குன்ட்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக வந்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து ஃபீஸ் வந்து குறையும். இல்லை டைரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாகும். இது நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிப்பிற்கு இருக்கிற அதே நிலை தான் இங்கேயும் இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் சில ஆப்ஷன் இருக்குது. இந்த சைபர் செக்யூரிட்டியில் சில ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னா, நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் டிப்ளமோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன், ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து என்ஜினியரிங். இந்த என்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி படிக்க முடியும். சரி, அடுத்ததாக வந்து இதெல்லாம் நேரடியாக படிக்கிற படிப்பு, இப்போ நான் சொன்னது எல்லாமே. ஸோ நேரடியாக உங்களால் படிக்க முடியலனா அதுக்குரிய சப்போர்ட்டிங் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. இந்த சப்போர்ட்டிங் ஸ்டடீஸ் நீங்கள் எடுத்தும் வச்சு படிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இப்போ நேரடி படிப்புன்றது நேரடியாக டிப்ளமோ படிக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது வழியாக படிக்கிறது, இன்ஜினியரிங் படிக்கிறது நேரடி படிப்பு. அது பிஇ பிடெக்கு 3 வருஷம் படிக்கிறது, 5 வருஷம் படிக்கிறது, அந்த மாதிரி சில இன்டகிரேட்டட் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் எம்டெக் படிக்கிறாங்கன்னா எம்டெக்கில் டைரெக்டாக வந்து 5 வருஷம் படிக்கிறது, அந்த மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸாகவே சில காலேஜஸில் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் வந்து நேரடி படிப்பு. இந்த நேரடி படிப்பு படிக்கலை, இதெல்லாம் 3 வருஷம் 5 வருஷம் படிக்கிற படிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால, சப்போர்ட்டிங் ஸ்டடீஸாக நீங்கள் படிக்கணுன்னா சைபர் ஃப்ரான்சிக்ஸ் அப்படின்னு இருக்குது, அதே போல் நெட்ஒர்க் செக்யூரிட்டி இருக்குது, அதே போல் ஐஓடி அப்ளிகேஷன் செக்யூரிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அதுவும் நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இதில் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு 4-5 கோர்ஸை சொல்கிறேன். சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்னு இருக்குது, அதே போல் ஃபாரின்சிக் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது, சர்டிஃபைடு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி என்ஜினியர் இருக்குது, சர்டிஃபைடு நெட்ஒர்க் என்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது, அதே போல் இன்ஸ்ட்ரக்டர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி என்கிரிப்ஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செக்யூரிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய படிப்புகள் இதில் இருக்குது. இதெல்லாமே சர்டிஃபைடு படிப்பு. இந்த சர்டிஃபைடு கோர்சஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் அது தொடர்பான வேலைவாய்ப்புலேயும் நம்மளால் வந்து சேர முடியும். அல்லது நீங்கள் இதை படிச்சுட்டு டைரெக்டாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு என்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிஇ பிடெக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு. அதனால் எதிர்காலத்தில் ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்புக்கு தான் இன்றைக்கி வந்து வேக்கண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதே போல் இன்னொரு என்னென்னா, இந்த பிளாக் செயின் செக்யூரிட்டி லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளாக் செயின் செக்யூரிட்டிஸ் தான் பெரும்பாலும் பேங்க்கில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த பிளாக் செயின்ஸ் பெரும்பாலும் வந்து பேங்க்கில் ஏடிஎம்மில் நடக்கிற சில செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் பேங்க்கை வந்து ஹேக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறது அப்படின்னா அந்த பிளாக் செயின் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் அது முடியும். ஸோ அதுக்குரிய படிப்பு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாகவும் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைஞ்சது ஒரு ஆர்ட்ஸ் மூலமாக நீங்கள் போய் படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வந்து தோராயமாக வரும். ஒரு இன்ஜினியரிங் வழியாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா 2-5 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 3-5 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிசிஸ்டாகவும் பணியாற்ற முடியும், அதேபோல் ஃபாரின்சிக் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும், சைபர் செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கலாம், நெட்ஒர்க் செக்யூரிட்டி என்ஜினியர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், செக்யூரிட்டி ஆடிட்டராகவும் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல வேலைவாய்ப்புகள் அந்த பேரில் நம்மளால் வேலைகளை செய்ய முடியும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கோப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக அதிகமான அளவு இருக்குது. இன்டர்நெட் பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட குறைபாடும் அதிகமாக இருக்கும். அந்த குறைபாடை நீக்கிறதுக்காக இதற்குண்டான வேலைகளுக்கு இந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட படித்தவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு நிறுவனத்திற்கோ நல்ல ஒரு பேங்க் செக்டார்லேயோ அல்ல நல்ல கவர்மெண்ட் ஜாப்லேயோ கூட அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தேவை வந்து அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டி தேவை என்பது கம்பெனியில் எப்பவுமே அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனிலையுமே வந்து செக்யூரிட்டி நமக்கு ஐடி கம்பெனி ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஐடி கம்பெனியாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் அதில் ஐடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு அது வழியாக நமக்கு செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாத்துறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தம் படித்தவங்க கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அப்போ எந்த ஒரு இடமாக இருந்தாலும் கம்ப்யூட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுற இடம், நெட்ஒர்க்கை அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் எங்கே இருந்தாலும் இந்த சைபர் செக்யூரிட்டி படித்தவங்க தான் அதிகமாக தேவைப்படுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜஸில் சைபர் செக்யூரிட்டி வந்து 5 இயர்ஸ் கோர்ஸாக கொடுக்குறாங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது எம்டெக் அப்படின்ற படிப்பை நம்ம எடுத்து படிக்கும்போது 5 வருஷமாக நம்ம நல்லா படிக்க முடியும். இந்த சைபர் செக்யூரிட்டி எடுத்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. என்ன காரணம்னா, இது எப்பயுமே வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொல்கிறதுனால டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறீங்க இல்லை ஒரு 5 வருஷம் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அதோட அந்த புக்கை தூக்கி வச்சுட்டு அதோட முடிஞ்சிருச்சு படிப்பு, நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டியை ரெடி ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. காரணம் வந்து
டெக்னாலஜி வளர வளர நீங்களும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் மறுபடி வந்து என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, அதில் என்ன லூப் ஹோல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது தொடர்ச்சியான படிப்பு அப்படின்றது உங்களோட வாழ்நாள் முழுக்க எதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு அப்டேட்டடாக இருக்க முடியும். அந்த மாதிரி அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நிறுவனத்துலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வந்து உங்கள் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இது வந்து மற்ற கோர்ஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க, ஒரு பைத்தானோ அல்லது ஒரு ஜாவோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிச்சு லைஃப் லாங்க்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி வளர வளர இதுக்குரிய நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பையாக ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உங்களால் பெற முடியும்.